அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நீச்ச பங்க ராஜயோகத்தை பத்தி வந்து பார்க்க போறோங்க இது வந்து ஒரு யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் என்பது ஒரு யோகம் ஆனால் இந்த யோகத்துக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குங்க ஏகப்பட்ட கிரகங்களுடைய சீக்கிரட்ஸ் இருக்கு இத ஒரு யோகம் சொல்லிட்டு பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம் அது ரொம்ப சிம்பிள் ஏதோ ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இந்த யோகத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா ஏகப்பட்ட ரகசியங்கள் இந்த யோகத்துக்குள்ள இருக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இந்த யோகத்துக்குள்ள இருக்கு இந்த நீச்ச பங்க ராஜயோகம் எப்படி நடக்குதுன்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோதிடம் வந்துருங்க நிறைய ரகசியங்கள் இருக்கு நான் சொல்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் என்ன அது யாருக்கு நன்மையை செய்யும் எப்பொழுது நன்மையை செய்யும் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் யாரெல்லாம் நீச்சபங்க ராஜயோகம் அடையலாம் எந்த அதிபதிகள் நீச்சபங்க ராஜயோகம் அடையலாம் எந்த அதிபதிகள் நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடாது நீச்சபங்க பங்க ராஜயோகத்துக்கு விதிகள் என்ன நீச்சம் என்றால் என்ன நீச்ச என்றால் என்ன நீச்ச ராஜயோகம் என்றால் என்ன எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேங்க சரிங்களா ஓகே நீச்சபொங்க ராஜயோகம்ன்றது ஒரு மகத்தான யோகம் ஓகேங்களா ஒரு கிரகம் ராசி கட்டத்துல நீச்சம் அடைவதை வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் என்று சொல்றோம் ஓகேங்களா அந்த கிரகம் பவர் இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம் அந்த கிரகத்துக்கு பவரே இல்லைன்னு சொல்றோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் அந்த கிரகம் எண்பது சதவீதம் நீச்ச பங்கமோ அல்லது நீச்ச பங்க ராஜயோகமோ அடைவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நீச்ச பங்கம் அடைவதற்கும் நீச்ச பங்கம் ராஜயோகம் அடைவதற்கும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு எப்படியோ ஒரு நூறு பேருக்கு குரு நீச்சமானார்னா அவர் நூறு பேர்ல எண்பது பேருக்கு நீச்ச பங்க நீச்ச பங்கம் அல்லது நீச்ச பங்கம் ராஜயோகம் அடைவதற்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி இருபது பேருக்கு தான் அவர் நீச்சமாவே இருப்பார் அதாவது நீச்சம் அடைந்தால் அந்த கிரகம் பவரை இழந்து விட்டது அந்த கிரகத்தால அந்த மனிதருக்கு எத எந்த ஒரு நல்லதையும் செய்ய முடியாது நீச்சம் என்றால் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீச்சம் என்றால் ஏழை குடும்பம்னு வச்சுக்கோங்க நீச்ச பங்கம் என்றால் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம்னு வச்சுக்கோங்க நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் ஒரு பணக்கார வீட்டு குடும்பம்னு நினைச்சுக்கோங்க இதுதான் விஷயம் நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு எல்லாமே அதிகமா இருக்கும் மிடில் கிளாஸ் குடும்பத்துல என்ன இருக்கும் பசங்களை படிக்க வைப்பாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க காலேஜில் சேர்த்து விடுவாங்க ஏதோ அவங்களுக்கு நிறைய பணம் இருக்காது ஆனா கௌரவமா வாழ்ந்துருவாங்க ஏழை குடும்பத்தால படிக்க வைக்கவே முடியாது காலேஜுக்கு போய் பசங்களை சேர்க்கவே முடியாது அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் அந்த மனிதருக்கு நற்பலன் செய்யவே முடியாது டெத் ஆயிடும் அப்படியே இருந்து போயிடும் சரிங்களா ஓகே எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நீச்சமடைன்றத பாத்துடலாம் குரு மகரத்தில் நீச்சம் அடைவார் சனி மேஷத்தில் நீச்சம் அடைவார் புதன் மீனத்தில் நீச்சம் அடைவார் செவ்வாய் கடகத்தில் அடைவார் சுக்கிரன் கண்ணியில் நீச்சார் சூரியன் துலாத்தில் நீச்சமடைவார் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமடைவார் குரு சொல்லிட்ட மகரத்துல நீச்சம் அடைவாங்க ராகுக்கு எது நீச்சம் நீச்சம் உச்சம் அதெல்லாம் கிடையாது இந்த திடமான கிரகங்கள் ஒலி கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒலி கிரகமும் திடமான கிரகங்களுக்கு மட்டும் தான் பொங்க ராஜயோகம் சரிங்களா நிழல் கிரகங்களுக்கு நீச்சல் ராஜயோகம் எல்லாம் கிடையாதுங்களா ஓகே இவங்க எல்லாம் எங்க நீச்சல் அடைவாங்கன்றத சொல்லிட்டேன் சரிங்களா இதுக்கு என்ன விதிகள் இவங்க எப்படி நீச்சல் ராஜயோகம் அடைவாங்க எப்படி நீச்சல் பங்கம் அடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் அடைந்தால் நீச்சபங்க ராஜயோகம் அடைவாங்க இந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்தவர் இப்போ மகரத்துக்கு வீடு கொடுத்தவர் யாரு சனி அந்த சனி எங்க உச்சமடைவார் துலாத்தில் உச்சமடைவார் அப்படி சனி துலாத்தில் உச்சமடைந்து விட்டால் இந்த குரு பகவானுக்கு எக்ஸ்ட்ரானரி பவர் கிடைச்சிரும் சனிய விட பவர் கிடைச்சிடும் இங்கதான் சார் என்ன சார் இந்த கிரகம் இங்க வச்சு இவரு போய் எங்க உச்சமான எப்படி சார் இவருக்கு இவ்வளவு பவர் கிடைக்குது அந்த ரகசியம் தான் இந்த யோகத்துக்குள்ள இருக்கு அந்த ரகசியம் தான் இந்த யோகத்துக்குள்ள இருக்கு அதே மாதிரி இந்த மகரத்துல குரு நீச்சம் அடைவார் இந்த நீச்சமான குரு இந்த வீடு கொடுத்தவன் ஆட்சி அடைந்தால் சனி அங்க ஆட்சி ஆவாரு மகரத்தில் ஆட்சி ஆவாரு இல்லன்னா கும்பத்தில் ஆட்சி ஆவார் அப்படி ஆட்சி அடைந்தால் இந்த நீச்ச கிரகம் நீச்சபங்கம் ராஜயோகம் அடைஞ்சிடும் உச்சமடைந்தால் ராஜயோகம் வீடு கொடுத்தவன் ஆட்சி அடைந்தால் நீச்சபங்க ராஜயோகம் வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அடைந்தால் நீச்ச ராஜயோகம் ராஜயோகம் அந்த நீச்ச கிரகமே அடைந்தால் நவாம்ச கட்டத்திலேயே அதே இடத்துல இருந்தா நீச்ச ராஜயோகம் இந்த மாதிரிலாம் அந்த வீடு கொடுத்தவர் பக்கத்திலேயே இப்ப பாத்தீங்கன்னா கண்ணில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமடைவார் புதன் வந்து அந்த கண்ணில உச்சமடைவார் இந்த மாதிரி ரெண்டு பேர் சேரும்போது இந்த சுக்கிரன் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெற்றுவார் அந்த வீட்டோட அதிபதி சேரும் போதோ இல்ல வேற எங்கன்னா ஆட்சி அடையும் போதோ இல்ல எங்கயோ உச்சம் அடையும் போதோ வேற எந்த கிரகத்தோட பரிவர்த்தனை அடையும் போதோ இல்ல இந்த நீச்ச கிரகமே வர்க்கோத்தமம் அடையும் போதோ நீச்ச பங்கம் ராஜயோகம் ஆயிடும் அதாவது அந்த கிரகம் வந்து எக்ஸ்ட்ரானரி பவரை வாங்கிடும் ரைட்டா ஆனா என்ன ஒரு கான்செப்ட்னா அந்த கிரகம் உங்களுக்கு யோக கிரகமாக இருக்கணும் அவயோக கிரகம் போய் வாங்கக்கூடாது சரிங்களா ஓகே நீச்ச பங்கம் என்றால் என்ன நீச்ச பங்கம் என்பது இந்த நீச்ச கிரகம் வக்ரம் அடைவது இந்த நீச்ச கிரகம் நவாம்சத்துல ஆட்சி உச்சம் அடைவது இந்த நீச்சனை இன்னொரு நீச்சன் பார்ப்பது இந்த நீச்சனுடன் சுபகிரகம் இணைவது இந்த நீச்சனை சுபகிரகம் பார்ப்பது இந்த நீச்சனுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருப்பது இந்த நீச்சன் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருப்பது ரைட்டுங்களா இத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்க இத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்க நீச்ச பொங்க ராஜயோகத்துக்கு அதனால தான் நான் சொன்னேன் ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் அது நீச்ச பொங்க ராஜயோகம் அடைவதற்கு தான் நீச்ச பங்கம் அடைவதற்கு தான் எயிட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் சில சம அதையும் மீறி சில பேருக்கு வந்து நீச்சமாவே இருக்கும் அந்த கிரகம் வந்து செயல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருந்துரும் மக்களுக்கு ரெண்டு விஷயத்துல இருந்து டவுட் வரும் எங்க இருந்து வரோன்னு கேட்டீங்கன்னா சார் எனக்கு குரு மகரத்துக்கு போயிட்டார் டோட்டலாக வந்து எனக்கு நீச்சம் ஆயிட்டார் சார் எனக்கு அவர்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி கிடையாது இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா இத்தனை ஃபார்முலா இருக்கு அவர் நீச்ச பங்கம் ராஜயோகம் அடைவதற்கு இத்தனை ஃபார்முலா இருக்கு அவர் நீச்ச பங்கம் அடைவதற்கு ரைட்டுங்களா சில மக்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரும் இன்னொருத்தங்களுக்கு அவங்க எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி என் பிறப்பு ஜாதகத்துல நீச்ச பங்க ராஜயோகம் எழுதியிருக்கிறாங்க ஆனா நான் ஒண்ணுமே வந்து வளரவே இல்லையே சார் நான் அப்படியே தானே இருக்கேன் நான் எனக்கு எந்த ஒரு யோகமும் கிடைக்கலையே என்னத்தை ராஜயோகம்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க தெரியாம கேட்பாங்க நீச்சல பங்க ராஜயோகம் எப்போ வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும்ன்றதில் நிறைய விதிகள் இருக்கு அப்போதான் அது வேலை செய்யும் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படியே உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் அது சூப்பரா வேலை செஞ்சிடாது சரிங்களா ஓகே ஒரு நீச்ச பங்க ராஜயோகத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யோகம் ஒரு மனிதனை கீழ இருந்து எங்கேயோ மேல கொண்டு போகும் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போகும் அதே மாதிரி இந்த யோகம் ஒரு மனிதனை அதுல பாலா பாதாளத்திலையும் தள்ளி விட்டுறோம் எப்பொழுதுமே யோகம் என்றால் அது வெறும் யோகத்தை மட்டுந்தான் செய்யும் அதுதான் வந்து நியாயம் அப்படிதான் எல்லா யோகமும் செயல்படும் ஆனா இந்த யோகம் சில பேருக்கு மிகப்பெரிய அவயோகமா செஞ்சிடும் ஜோதிடத்துல யோகங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு அது யோகங்களை மட்டும்தான் செய்யும் இல்லைன்னா சைலண்டா இருக்கும் ஜாதகம் யோகமாக இல்லை என்றால் அது பாட்டு சைலண்டா இருக்கும் செயலே படாது ஆனா இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன பண்ணுன்னா யோகத்தை செய்யறதுக்கு பதிலா சில பேருக்கா அவயோகத்தை செஞ்சு விட்டுரும் சரிங்களா அதுதான் இந்த யோகத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஓகேங்க இப்போ இந்த நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிற இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நீச்ச பங்க ராஜயோகம் எப்படி செயல்படும் செயல்பட்டவங்களே நீங்க பாத்துருக்கீங்களா சார் அது எப்படி வேலை செய்யும் கொடுத்தா எப்படி கொடுக்கும் ஒரு இது இருக்கும்ல இது ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்றேன் ரொம்ப வசதி இல்லாதவர் ரொம்ப வந்து படிப்பறிவும் இல்லாதவர் ஒன்னும் போய் காலேஜ் போய் பெரிய படிப்பு படிக்கல ஒன்றும் சாஃப்ட்வேர் கம்பெனிலலாம் போய் ரெக்யூப்மெண்ட்லாம் எல்லாம் ஆவல கம்பெனியில் விசா கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பல இவர் விவசாயம் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறார் விவசாயம் பண்றதுக்கு கரெக்டாக அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல அந்த தசை ஸ்டார்ட் ஆகுது வெளிநாட்டுக்கு போகிறார் எவ்வளவு சம்பளத்துக்கு போகிறார் தெரியுங்களா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்துக்கு அங்கே அங்க செலவுகளை எல்லாம் போச்சுன்னா கையில ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நிற்கும் விவசாயம் பண்றதுக்கு அதாவது போய் அறுவடை பண்றதுக்கு போகிறார் இங்க பண்ணாம இங்கே சேலமோ திருச்சிலியோ பண்ணாமல் போய் வெளிநாட்டில் போய் பண்ணுறதுக்கு போறார் போனவர் பத்து வருஷத்தில் அங்கே போய் அந்த வேலையை கற்றுக்கிட்டு அங்கே போய் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அங்கே எல்லாமே மிஷினரிஸ் வச்சு பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இவர் ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி இவர் அங்க விவசாயம் பண்ணி இவர் அந்த அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி இவரும் அந்த வெளிநாட்டு ஒரு ஐம்பது பேரை வேலை வச்சு வேலை வாங்கி இருக்கிறார் வேலை வாங்கி அங்க ஒரு வீடும் கட்டி அங்க ஒரு காரம் வாங்கி இங்க இவரோட ஊர்ல வீடும் வாங்கி காரம் இது பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஒரு ஒரே ஒரு திசையில ஒரு குறுகிய காலத்துல ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துல இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி இவர் ஒன்னும் வசதியானவரெல்லாம் கிடையாது ஒன்னும் பெரிய படிப்பும் படிக்கல ஒண்ணுமே இல்லாதவரை ஒரு குறுகிய ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து இந்த பங்க ராஜயோகம் செய்யும் இந்த யோகம் எப்படி அவயோகத்தை செய்யும்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரருக்கு ஒரு குழந்த பிறகுதுன்னு வைங்க அது வந்து அப்பாவோடைய நிலைய வாழுது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு முப்பது வயசுல தொழில் பண்ணோம்ல இருபத்தஞ்சு முப்பது வயசுல தொழில் பண்ணும்போது அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சதை எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறோம் சுத்தமா எல்லாத்தையும் காலி பண்றோம் அதையும் இந்த யோகம் செய்யும் சரிங்களா ஓகே இது எப்படி சார் இப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி நீச்சபங்கம் ராஜயோகம் உங்களுடைய ஒன்றாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் வாங்குவது ரொம்ப நல்லது அது அவரு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கணும் நான் இப்ப ஒரு உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா அவருக்கு லக்னாதிபதி தான் நீச்சபங்க ராஜயோகம் வாங்கினாரு லக்னாதிபதி தசையில தான் அவருக்கு இந்த சம்பவம் நடந்தது ஒண்ணுமே இல்லாம நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு விவசாயம் பண்ண போனவர் அங்க போய் ஒரு விவசாய சாம்ராஜ்யத்தையே ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து அவர் வேற நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஆயிட்டாரு பாத்துக்கோங்க சினிமா கதை மாதிரி இருக்குது இந்த ராகு இந்த சனி இந்த நீச்ச பொங்க ராஜயோகம் இவங்க எல்லாம் சில பேரோட வாழ்க்கையில சினிமா கதை மாதிரி தான் செயல்படுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி சோ ஒண்ணுமே இல்லாதவரை இப்படி ஆக்கும் நான் சொல்லி நந்தோம் அப்படியே மரண்டமே அவர் இந்த லக்னாதிபதி தசையில தான் அவருடைய லக்னாதிபதி தசையில தான் இப்படி ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு யோகம் வந்து அவருக்கு நடந்தது ரெண்டாம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் வாங்கலாமா சார்னா வாங்கலாம் ஆனா அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் இருக்கு அவர் தொழிலே கெதின்னு கிடப்பாரு அவருக்கு குடும்பம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டாயிடும் தொழில் காசு இந்த மளிகை சாமான் கடையிலேயே சில பேர் சூப்பர் மார்க்கெட்டு மளிகை சாமான் கடை எல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த கடையிலேயே இருப்பாங்க பாத்துருக்கீங்களா தீபாவளி பொங்கலுக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணிடும் இரண்டாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் வாங்கினா மூன்றாம் அதிபதி நீச்சை பங்கை ராஜயோகம் வாங்கலாமான்னா அவர் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு வேலையே அப்படி அமைஞ்சிரும் அவர் எங்கன்னா வே லாங்கா வேலைக்கு போறது இல்ல திடீர்னு வெளிநாட்டுக்கு போறது வரது வேற நாட்டுக்கு போறது வரது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆயிடும் மூன்றாம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகம் வாங்குவது என்பது அது வந்து ரொம்ப ஒரு கலைத்துறையில ஒரு ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அமைப்பு நாலாம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகம் வாங்கலாமான்னு கேட்டா சில பேருக்கு வீடு வாங்கறதே ஒரு வேலையா இருக்கும் தொத்து வாங்கறதே ஒரு வேலையா இருக்கும் சில பேருக்கு கார் வாங்குறதே ஒரு வேலையா இருக்கும் சில பேருக்கு பைக் வாங்கிறதே ஒரு வேலையா இருக்கும் பாத்தீங்களா இந்த நாலாம் அதிபதி நீச்ச பங்கம் ராஜயோகம் அடையும் போது இப்படி நடக்கும் இதெல்லாம் ஜாதகம் வலுவாக இருந்தாதான் நடக்கும் அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜாதகம் வலுவாக இருந்து அந்த தசையும் வரணும் அந்த நாலாம் அதிபதி தசையும் வரணும் ரைட்டுங்களா ஐந்தாம் அதிபதி நீச்ச பங்கம் ராஜயோகம் அடையலாமான்னா தாராளமா அடையலாம் யார் சார் சூப்பரா நீச்ச ராஜயோகம் அடையலாம்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி அடையலாம் ஐந்தாம் அதிபதி அடையலாம் ஒன்பதாம் அதிபதி அடையலாம் இவங்கெல்லாம் வந்து நீச்ச ராஜயோகம் அடைவது ஃபேண்டாஸ்டிக் லக்னாதிபதி நீச்ச ராஜயோகம் பெறும்போது இவரே இவருடைய உழைப்பால முன்னுக்கு கோருவார் ஐந்தாம் அதிபதி நீச்ச ராஜயோகம் பெறும்போது அவங்களுடைய அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிட்டு இருப்பாங்க அப்பா அம்மா ஏதாச்சும் கலெக்டரா இருப்பாங்க பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க அவங்களுடைய பூர்வீக சொத்தே இருக்கும் ஒன்பதாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் வரும்போது அவங்க அப்பாவே எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டு இருப்பார் இவருக்கு வேலையே இருக்காது இவருக்கு தொழில் செய்யற வேலையே இருக்காது ரைட்டுங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆறாம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் அடையலாமான்னு கேட்டா அடையக்கூடாது இங்கதான் பிரச்சனை ஆறாம் அதிபதி நீச்ச ராஜயோகம் பெற்றிருந்தாலும் உங்க ஜாதகத்துல நீச்சபங்க ரா ராஜயோகம் தான் எழுதியிருப்பாங்க ஆனா அது யோகத்தை செய்யக்கூடிய யோகம் கிடையாது அவயோகத்தை செய்யக்கூடிய யோகம் ஆறாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெறக்கூடாது ஏழாம் அதிபதி நீச்ச பெரிய ராஜயோகம் பெறலாமான்னு கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்களா இப்ப வந்து ஒரு சி எம் வீட்டுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்றாங்க ஒரு பெரிய அம்பானி வீட்டுல ஒரு ஒரு பொண்ண கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த பையனுக்கு ஏழாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகமா இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து அந்த பையனோ பொண்ணோ அவங்களுக்கு ஆப்போசிட் ஆளுக்கு அடங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெறலாமான்னு கேட்டா பெறவே கூடாது பெறவே கூடாது சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது எத்தனை ஃபார்முலாஸ் வந்தாலும் அது வந்து எதாச்சும் ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம கஷ்டப்படுறத நம்ம பாக்குறோம் சரிங்களா ஓகே ஒன்பதாம் அதிபதி நீச்ச ராஜயோகம் அடையலான்னா அது ஃபேன்டாஸ்டிக் அது வந்து அந்த மனிதரை வந்து அவர் சம்பாதிக்கவே வேணாம் அப்பாவே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருப்பார் பத்தாம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் அடையலாமான்னா தொழிலில் இவர் சுயமாக முன்னுக்கு முன்னேறி உழைச்சி முன்னேறி பெரிய லெவலில் வந்துருவார் பத்தாம் அதிபதி நீச்ச ராஜயோகம் அடையலாம் பதினோராம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் அடையலாம்னா அடையலாம் அதுல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு காசு கொடுக்கும் பணம் கொடுக்கும் வசதி கொடுக்கும் வீடு கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் கூட பெண்கள் நிறைய கொடுத்துரும் ஆண்கள் நிறைய கொடுத்துரும் இப்ப பெண்ணாக இருந்தா ஆண்களுடைய சகவாசங்கள் நிறைய கொடுத்துரும் அந்த மாதிரி பண்ணிடும் சரி எல்லாமே கிடைச்சிடும் ஏ டு இசட் ஏல இருந்து இசட் வரைக்கும் என்னெல்லாம் இந்த உலகத்துல இருக்குதோ எல்லாம் கிடைச்சிடும் பனிரெண்டாம் அதிபதி நிச்சபங்க பங்க ராஜயோகம் அடையலான்னு அடையக்கூடாது நான் அதுவும் அடைஞ்சு தசையெல்லாம் வந்துடக்கூடாது சரிங்களா இதுதான் இந்த வீடுகள் இப்ப பாருங்க நீச்சபங்க ராஜயோகம் லக்னாதிபதி அடையும் போது ஒண்ணுமே இல்லாதவர் ஃபாரினுக்கு போய் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அம் வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குறாரு ஆனா எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சால் என்ன ஆகும் அது வேற மாதிரி ஆயிடும் இன்ஃபேக்ட் ரெண்டாம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சா காசு வரும் காசுக்கு நல்லது ஆனா அவர் இந்த தொழிலே அந்த தொழிலே குடும்பம் அந்த தொழிலே ஒய்ஃபு அந்த தொழிலே குழந்தைங்கன்னு ஆயிடுவார் இந்த மாதிரி வந்து திரிகோணாதிபதிகள் மட்டும் நீச்ச ராஜயோகம் அடைந்தால் நெகட்டிவே கிடையாது ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவே கிடையாது சரிங்க நீச்ச ராஜயோகம் என்றால் என்னன்றத பாத்துட்டோம் நீச்ச ராஜயோகத்துக்கு விதிகளை பார்த்துட்டோம் எந்த அதிபதிகள் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்தால் என்னென்ன பலன்றதையும் பார்த்துட்டோம் சரிங்களா ஓகே இந்த நீச்சபங்க ராஜயோகத்துக்கு இந்த விதிகள் இருக்குது இந்த ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது சார் இப்ப நிறைய பேர் வந்து டவுட் வரும் கண்டிப்பா வரும் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணணும் ஜோதிடத்தை வந்து ரொம்ப வந்து அதை லவ் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் என்கிட்டயும் சில பசங்க எல்லாம் ஜோதிடம் படிக்கிறவங்க என் சில ஜோதிடர்களே கேட்டிருக்காங்க சார் மகரத்துல குரு நீச்சம் அடைறார் துளாத்துல சுக் இது சனி அடையும் போது இவருக்கு எப்படி சார் பவர் வருதுன்றது ஒரு கேள்வி வரும் வருதா மகரத்துல குரு வந்து நீச்சம் அடைகிறார் இவர் அந்த இடத்துல போய் லாக்கை நீச்சமாயிட்டார் செயல் இழந்துட்டார் இவர் சனி போய் எங்கேயோ ஒரு இடத்துல உச்சமடையும் போது இவருக்கு எப்படி பவர் வரும்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த கிரகங்களோ அந்த கிரகங்களுக்குள்ள இருக்கிற விஷயமே ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு பயங்கரமான பவர் இருக்கு ரைட்டுங்களா இது வந்து வெறும் பவர் கிடையாது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் இருக்கு ஒரு சக்தி இருக்கு ஒரு ஒலி அமைப்பு இருக்கு சரிங்களா ஒரு கிரகம் பார்க்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா ஏன் பர்டிகுலரா அந்த இடத்த பார்க்குது இப்ப குருவுக்கு மூணு பார்வைன்னு சொல்றோம் சனிக்கு மூணு பார்வைன்னு சொல்றோம் பர்டிகுலரா அவங்களுக்கு கண்ணு கிடையாது கிரகங்களுக்கு கண்ணே கிடையாது அவங்க எப்படி அந்த பர்டிகுலரா அந்த இடத்த பார்க்கறாங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் சரிங்களா இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மகரத்துல குரு வந்து நீச்சம் அடைகிறார் மகர ராசியில குரு நீச்சம் அடைகிறார் இந்த சனி போயிட்டு ராசியில் உச்சம் அடையும் போது இந்த நீச்சம் அடைந்த குருவுக்கு எப்படி பவர் வருது இதுதான் அந்த வந்து ஒரு சீக்ரெட் இதுக்குள்ளதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடைஞ்சிருக்கு இவர் இங்க நீச்சமாயிட்டார் அந்த இடத்துல பவர் இழந்துட்டார் இவர் இங்க உச்சம் அடையும் போது இவருக்கு எப்படி பவர் பாஸ் ஆகுது ஒரு ஒரு கிரகத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபார்முலாவுக்கும் பரிவர்த்தனைய அடையும் போது இந்த நீச்ச கிரகத்துக்கு எப்படி பவர் போகுது வர்க்கோத்தமம் அடையும் போது எப்படி பவர் போகுது நீச்சம் எப்படி வலு இழந்த கிரகத்துக்கு எப்படி பவர் வருது இதுதான் விஷயம் ரைட்டுங்களா இந்த மகரத்துல இப்ப குரு வந்து நீச்சமா இருக்கிறார் இங்க துலா ராசில சனி உச்சமடையும் போது இவர் இங்க பவர் வாங்கும் போது ஒரு ஒரு இந்த ரெண்டு வீட்டுக்கும் அப்படியே ஒரு எனர்ஜி வரும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் மேக்னட்டிக் பவர் இருக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கும் அந்த வீட்டோட மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு புரியணும்னா அந்த கிரகத்தோட அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஒரு ஒயர் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவங்களுடைய அந்த ரெண்டு வீட்டுக்கும் சனிக்கு ரெண்டு வீடு இருக்கு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்கு சுக்கிரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு புதனுக்கு ரெண்டு வீடு இருக்கு சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு இருக்கு இவங்க வேற எங்க இருந்தாலும் அவங்க பலம் பெறும்போது இங்க பவர் வந்துடும் அந்த வீட்டுக்கு பவர் வந்துடும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன்னா இப்போ ஒரு பையன் வந்து சென்னையில இருக்காருன்னு வைங்களேன் ஒரு பையன் ஒருத்தர் சென்னையில இருக்கார் அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறார் அவர் சென்னையில இல்ல வெளிநாட்டுக்கு போய் யூஎஸ்ல போய் சம்பாதிக்கிறார் அப்போ யூஎஸ்ல போய் அவர் சம்பாதி கை நிறைய சம்பாதிக்கும் போது இங்க சென்னையில இருக்கிற அவங்க வீட்டுல இருக்கிற குடும்பம் நல்லா தானே இருக்கும் நல்லா இருக்கும்ல பணம் அனுப்புவாரு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து நல்லா செழிப்பா இருப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த கிரகம் இந்த சனி ஒரு இடத்துல போய் பவர் ஆகும்போது அவருடைய ரெண்டு வீடு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறும் நம்ம நம்மளுக்கும் இப்ப எனக்கும் என் ராசிக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்படி இந்த போனுக்கும் சாட்டலைட்டுக்கும் இந்த போனோட சிக்னல் கொடுக்கிற அந்த ப்ரொவைடர் சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதோ இந்த போனுக்குள்ள இருக்கிற சிம் கார்டுக்கும் சேட்டலைட்டுக்கும் இந்த சர்வீஸ் கொடுக்கிற ஏர்டெல் ஜியோவோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு சர்வர் வச்சு இருப்பார் இந்த மூணும் கனெக்ட் ஆயிருக்கும் சேட்டலைட்ல கரண்ட் இது பவருக்கு இது கட் ஆச்சுனாலும் இங்க சிக்னல் வராது அதே மாதிரி சர்வர்ல இந்த நம்பரை கட் பண்ணாலும் இங்க சிக்னல் வராது அதே மாதிரி சர்வர்ல இருந்து சேட்டலைட்டை கட் பண்ணாலும் சேட்டலைட்டுக்கு சிக்னல் போகாது சேட்டலைட்ல இருந்து சர்வருக்கு சிக்னல் கட் பண்ணாலும் சிக்னல் பாஸ் ஆகாது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதோ கண்ணுக்கு தெரியாம இங்க ஒயர் கிடையாது சேட்டலைட்டுக்கும் நம்ம போனுக்கும் ஒயர் கிடையாது கனெக்ஷன்லாம் கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கும் நம்ம நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் நம்மளுக்கும் நம்ம ராசிக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு அதனாலதான் நம்ம ராசிக்கு ஒரு ஏழரை சனி வரும்போது நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் நம்ம ராசிக்கு ஒரு அஷ்டமத்து சனி வரும்போது நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் அப்போ நம்ம ராசிய நம்ம ராசியவே நம்ம சொந்தம் கொண்டாடுறோம் நம்ம ராசியவே நம்மளுடைய சொந்த வீடு மாதிரி வந்து பாக்குறோம் அப்போ அந்த கிரகத்துக்கு அந்த வீடு சொந்த வீடு எப்படி இருக்கும் அந்த கிரகம் எங்க போய் பவர் வாங்கினாலும் அந்த வீட்டுக்கும் நன்மைதான் இது நீச்சபங்க ராஜயோகத்துக்கு மட்டும் கிடையாது இப்ப வந்து சும்மாவே அந்த இடத்துல குருவே இல்லைன்னே வச்சுக்கோங்க அந்த இடத்துல வேற ஒரு ரெண்டு கிரகம் இருக்கிறாங்க ராகு இருக்கிறாரு இல்ல வேற ஏதாச்சும் சுக்கிரன் இருக்கிறாரு புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த சனி இங்க உச்சமடையும் போது இந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்ட்ராங் ஆகும் போது இந்த கிரகத்துடைய பவர் எக்ஸ்ட்ரானரியா வேலை செய்யும் இங்க இருந்து ஒரு கரண்ட் ஒரு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் பவர் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வரும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள கரண்ட் வருது பிளக் பாயிண்ட்ல வச்சா வந்து பவர் வருதுல்ல பவரை தயாரிக்கிறோம் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல மகாராஷ்டிரத்துலயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு கூடங்குளத்துலயோ நெய்வேலியிலயோ தயாரிக்கிற ஒரு கரண்ட் நம்ம வீட்டுக்குள்ள வரா மாதிரி இந்த கிரகம் எங்கேயாச்சும் போய் பவர் ஐட்டா கூட அந்த வீட்டுக்கு பவர் வந்துடும் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா ஓகே பரிவர்த்தனை ஆகும் போது எப்படி சார் வந்து இது ஆகுதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன்னா இதுவும் ஒரு மேக்னட்டிக் பவர் ஒரு கிரகத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் ஒரு பவரும் இருக்கு மேக்னட்டிக் ஒரு அமைப்பும் இருக்குது ஒரு ஒலி அமைப்பும் இருக்கு இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது அந்த இடத்துல அந்த வீடுகள் பவர் ஆகுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது பவர் ஆகுது சரிங்களா இந்த நீச்சம் பெற்ற கிரகம் கூட உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி வேற எங்கன்னா போய் உச்சம் ஆனாலும் சரி இல்ல வேற வீட்டுல போய் ஆட்சி ஆனாலும் சரி இந்த வீட்டுக்கு பவர் வந்துருங்க அதே மாதிரிதான் பரிவர்த்தனையும் வர்க்கோத்தமும் அதே மாதிரிதான் வர்க்கோத்தம்ன்றா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நீச்சம் பெற்ற கிரகம் அந்த நட்சத்திரத்துல ஸ்ட்ராங்கா உக்கார்றது சில கிரகங்கள் சில நட்சத்திரங்களுக்கு போது அந்த கிரகத்துக்கு இயற்கையாகவே பவர் வந்துடும் இது வெறும் நீச்ச நீச்சத்துக்கு மட்டும் கிடையாது நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு மட்டும் கிடையாது வேற சில கிரகங்கள் இதெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு வேற சில கிரகங்கள் நீச்சம் அடையாத கிரகங்கள் கூட சில வீட்டுல சில நட்சத்திரத்துல உட்காரும் போது அதீத பவரை செய்யும் அதீத சக்தியாக வேலை செய்யும் அதனாலதான் நான் சில வீடியோல சொல்லுவேன் ராசியில இருக்கிற குருவுக்கு பவர் ஜாஸ்தி அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்திலயும் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு பவர் ஜாஸ்தி அவர் மிகப்பெரிய ஒலி அமைப்புல அவர் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுவார் மிகப்பெரிய அவருடைய காரகத்துவத்தை தூக்கி கொடுப்பார் இதுதான் விஷயம் கிரகங்களை நம்ம வெறும் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களாக பாக்குறோம் அப்படி கிடையாது அந்த கிரகங்களுக்குள்ள நிறைய பவர் இருக்கு பவரை வந்து வெளியே அனுப்பக்கூடிய பவரும் இருக்கு அந்த கிரகத்துக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு அந்த ராசிக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு நம்ம லக்னாதிபதி கிரகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இது வந்து ஏகப்பட்ட ரகசியங்கள் அடங்கியது தான் இந்த ஜோதிடம் அதனாலதான் இந்த நீச்சபங்க பங்க ராஜயோகத்துல ஏகப்பட்ட ரகசியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவியலா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வீடியோல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க கிடையாது இது வெறும் நீங்க நீச்சபங்க பங்க ராஜயோகத்துக்கு மட்டும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை வேற சில விஷயம் வேற சில கிரகங்கள் பவரா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் சரிங்களா இந்த பதிவுல நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்